அன்பிற்குரிய மாணவர்களே, அன்பின் பணிவு. மற்றொரு பாட வேளையில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய எங்களது கற்றல் கற்பித்தல் செயற்பாடானது திருக்குறளை அடியொற்றியதாக அமைந்திருக்கும். அவ்வகையில் ஒவ்வொரு குறளையும் மாணவர்கள் முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் அவசியமானதாகும். அதன் பின்னர் அதற்கான கொண்டு கூட்டுதல் முறை, பதவுரை, பொருள், மேலதிக விளக்க உரை என்பவற்றோடு எங்களது காப்போத்த உயர்தர தமிழ் பாட பரீட்சைக்கு எவ்வாறான வினாக்கள் வினவப்படலாம் என்பன போன்ற முழுமையான விளக்கங்களாக இன்றைய கற்பித்தல் செயற்பாடு அமைந்திருக்கும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் திருக்குறள் சார் வினாவானது வினாபத்திரத்தில் எத்தனையாம் வினாவாக அமைந்திருக்கின்றது என்பதில் தெளிவு இருத்தல் வேண்டும். முதலாம் வினாபத்திரத்தில் மூன்றாவது தெரிவுக்குரிய வினாவாக இது அமைந்திருக்கின்றது. முதலாம் வினாபத்திரத்தில் மூன்றாவது தெரிவுக்குரிய வினாவாக இது அமைந்திருக்கின்றது. இதற்கான மொத்த புள்ளி 15 ஆகும். சில சந்தர்ப்பங்களில் அவசியம் ஏற்பட இந்த புள்ளிகளில் மாற்றங்கள் வரலாம். அடுத்தது மாணவர்களே, பாருங்கள், தரம் 12 இரண்டாம் தவணை திருக்குறள் வலி அறிதல். வலி அறிதல், வலி அறிதல் என்பது யாது? எங்களுக்கு எவ்வாறான வினா பகுதிகள் இந்த பாடப்பரப்பிலிருந்து அமைந்து வரலாம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வலி அறிதல் என்பது யாது? வலி என்பது வலிமை, வன்மை என்பதை குறிப்பதாகும். அதாவது அரசன் ஒருவன் தான் ஒரு குறித்த வினையை செய்து முடிப்பதற்கு சகல வலிமையும் தன்னிடம் இருக்கின்றதா, அதனை எவ்வகையான உபாயங்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் என்பதனை நன்கு விளக்குவதே இவ்வதிகாரமாகும். அடுத்தது திருக்குறளில் வலி அறிதல் எப்பிரிவில் இடம்பெறுகின்றது? திருக்குறளில் வலி அறிதல் எப்பிரிவில் இடம்பெறுகின்றது? பொருட்பாலிலுள்ள அரசியல் எனும் பிரிவில் இது உள்ளடக்கப்படுகின்றது. பொருட்பாலிலுள்ள அரசியல் எனும் பிரிவில் இது உள்ளடக்கப்படுகின்றது. அடுத்தது வலி அறிதல் வைப்பு முறை பற்றி கூறுக. வலி அறிதல் வைப்பு முறை பற்றி கூறுக. ஒரு நாட்டின் தலைவன் தான் செய்ய வேண்டிய வினையை எண்ணி துணிந்தால் மட்டும் போதாது, அதனை செய்து முடிப்பதற்கு தன்னுடைய வலிமையையும் பிறருடைய வலிமையையும் நன்கு அறிந்து செயற்பட வேண்டும். இதனால் தான் தெரிந்து செயல் வகை என்னும் அதிகாரத்திற்கு அடுத்து வலி அறிதல் எனும் அதிகாரம் வைக்கப்பட்டது. அடுத்த விடயத்தினை பாருங்கள். வலிமையின் பகுதிகளும் அவற்றை அறிந்து போருக்கு செல்வோர் பயனும் எவ்விதம் கூறப்பட்டுள்ளன? பரீட்சை சார் வினாவாக இது அமைந்து வருவதனை நீங்கள் அவதானிக்கலாம். வலிமையின் பகுதிகளும் அவற்றை அறிந்து போருக்கு செல்வோர் பயனும் எவ்விதம் கூறப்பட்டுள்ளன? இதற்கான விடைகளாக முதலாவது இரண்டாவது குறட்பாக்கள் அமைந்திருக்கும். முதலாவது, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். இதனை கொண்டு கூட்டி பார்க்கின்ற பொழுது வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்பதாக அமையும். பதவுரையை கவனியுங்கள். வினை வலி தான் செய்ய கருதிய தொழிலது வலியையும், தன் வலியும் அத்தொழிலை செய்து முடிக்கும் தனது வலியையும், மாற்றான் வலியும்
அத்தொழிலை விலக்கும் பகைவனது வலியையும் துணை வலியும் இருவர்க்கும் துணையாவாரது வலியையும் தூக்கி அதாவது ஆராய்ந்து தனது வலி மிகுமாயின் தனது வலி மிகுமாயின் செயல் அத்தொழிலை செய்ய கடவன். பாருங்கள் மாணவர்களே, தெளிவுரை: தான் செய்ய கருதிய வினை வலியையும் அதனை செய்து முடிக்கும் தன் வலியையும் அதனை விளக்கலுறும் மாற்றான் வலியையும் இருவருக்கும் துணையாவார் வலியையும் சீர்தூக்கி தன் வலி மிகுமாயின் அவ்வினையை செய்க. இரண்டாவது பாருங்கள் மாணவர்களே, குறள் 2: ஒல்வதறிவ தறிந்ததன் கட்டங்கி செல்வார்க்கு செல்லாததில் இதனை பதப்பிரிப்போடு கொண்டு கூட்டுதல் பின்வருமாறு அமையும். ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். பதவுரையை அவதானியுங்கள். ஒல்வது தமக்கு பொருந்தும் தொழிலையும் அறிவது அதற்கு அறிய வேண்டுவதாய வலியையும் அறிந்து அதாவது தெரிந்து அதன் கண் அத்தொழிலிடம் தங்கி மனமொழி மெய்களை எப்போதும் வைத்து செல்வார்க்கு பகைவர் மேல் செல்லும் அரசருக்கு செல்லாதது முடியாத பொருள் இல்லை. இதற்கான தெளிவுரையை அவதானியுங்கள் மாணவர்களே. தமக்கியலும் வினையையும் அதற்கு அறிய வேண்டுவதாய வலியையும் அறிந்து எப்பொழுதும் மன மொழி மெய்களை அதன் கண் வைத்து பகைமேல் செல்லும் அரசர்க்கு முடியாத பொருள் இல்லை. அடுத்தது மாணவர்களே பாருங்கள், தன் வலிமை அறியாததால் ஏற்படும் இழுக்கு பற்றி யாது கூறப்பட்டுள்ளது? தன் வலிமை அறியாததால் ஏற்படும் இழுக்கு பற்றி யாது கூறப்பட்டுள்ளது? இதற்கான விடையமைப்பாக குறள் 3, 4 அமைந்து வரலாம். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். கொண்டு கூட்டுதல்: உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். பதவுரை: உடை தலைவனாதலை உடைய தம் வலி தமது வலியின் அளவை அறியார் தெரிந்து கொள்ளாதவராகியே ஊக்கத்தின் மனவெழுச்சியால் ஊக்கி தம்மின் வலியாரோடு போர் செய்தலை தொடங்கி அவர் வருந்துதலால் அவர் வருத்துதலால் அது செய்து முடிக்கப் பெறாமல் இடைக்கண் நடுவிலே முறிந்தார் கெட்ட அரசர் பலர், அதாவது உலகத்தில் பலராவார். இதற்கான தெளிவுரை: கருத்தா ஆதலை உடைய தம் வலியின் அளவறியாதே மன எழுச்சியால் தம்மின் வலியாரோடு வினை செய்தலை தொடங்கி அவர் அடர்த்தலாம் அது செய்து முடிக்கப்பெறாது இடையே கெட்ட அரசர் உலகத்து பலர் என்பது பொருளாக அமைந்திருக்கும். அடுத்தது மாணவர்களே பாருங்கள், அமைந்தான் கொழுகா அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். கொண்டு கூட்டுதல்: ஆங்கு அமைந்து ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். பதவுரையை அவதானியுங்கள். ஆங்கு அயல்வேந்தருடன் அமைந்து பொருந்தி ஒழுகான் ஒழுகுவதும் செய்யாமல் அளவு தன் வலி அளவை அறியான் அறிவதும் செய்யாமல் தன்னை வியந்தான்
தன்னை மெச்சிக்கொண்டு அவ்வயல் வேந்தரோடு பகைத்த அரசன் விரைந்து, அதாவது விரைவாக கெடுவான். இதனுடைய தெளிவுரையை பாருங்கள். அயல் வேந்தரோடு பொருந்தி ஒழுகுவதும் செய்யாது, தன் வலியளவு அறிவதும் செய்யாது, தன்னை வியந்து அவரோடு பகைத்த அரசன் விரையக்கெடும். அடுத்த விடயம், பகைவனதும் பகைவனின் துணைவரதும் வலிமையை அறியாத போது ஏற்படும் இழுக்கு பற்றி யாது கூறப்பட்டுள்ளது, அல்லது வள்ளுவர் யாது கூறியுள்ளார்? இவ்விதம் பரீட்சைக்கு வினவப்படலாம். அதற்கான விடையமைப்பை பாருங்கள். குறள் 5. பீலிபெய் சாக்காடு மச்சிறு மப்பண்டஞ் சால மிகுத்து பெயின். கொண்டு கூட்டுதல், பீலிபெய் சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பதவுரையை கவனியுங்கள். பீலி மயிலிறகை, பெய் ஏற்றிய, சாகாடும் வண்டியும், அச்சிறும் அச்சு முறியும், அப்பண்டம் அம்மயிலிறகை, அவ்வண்டி சுமக்கும் அளவின் அல்லாமல் சால மிகுத்து மிகவும் அதிகப்படுத்தி பெயின் ஏற்றினால். தெளிவுரையை அவதானியுங்கள். பீலி ஏற்றிய சகடமும் அச்சு முறியும் அப்பீலியை அது பொறுக்கும் அளவின்றி மிகுதியாக ஏற்றப்படுகின்ற பொழுது. அடுத்த விடயம், வினை வலியை அறியாத போது ஏற்படும் இழுக்கு யாது? வினை வலியை அறியாத போது ஏற்படும் இழுக்கு யாது? இதற்கான விடையாக குறள் 6 நாங்கள் விளக்கி எழுத முடியும். பாருங்கள் மாணவர்களே. நுனிக்கொம்பு ஏறினார் பகுதிரம் தூக்கி நுயிர்கிருதியாகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிரம் தூக்கி உயிர்க்கு இறுதியாகிவிடும். கொம்பர் நுனி ஏறினார், அகுது இறந்து, ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். பதவுரை, கொம்பர் ஒரு மரக்கொப்பினது அல்லது கொம்பினது. நுனி நுனியிலே ஏறினார், ஏறி நின்றவர் தமது மனவெளிச்சியால் அது அவ்வளவினை இறந்து கடந்து ஊக்கின் மேலும் ஏற மனவெளிச்சி கொள்ளுவாரானால் அவ்வெளிச்சி உயிர்க்கு அவர் உயிருக்கு இறுதியாகிவிடும், முடிவாகிவிடும். தெளிவுரை, ஒரு மரக்கோட்டினது நுனிக்கண்ணே ஏறி நின்றார், தம் ஊக்கத்தால் அவ்வளவினை கடந்து மேலும் ஏற ஊக்குவாராயின் அவ்வூக்கம் அவர் உயிருக்கு இறுதியாய் முடியும். பாருங்கள் மாணவர்களே. அடுத்த விடயம், பொருட்செல்வத்தின் வலி அறிதல் பற்றி யாது கூறப்பட்டுள்ளது? பொருட்செல்வத்தின் வலி அறிதல் பற்றி யாது கூறப்பட்டுள்ளது? இதற்கான விடையமைப்பாக குறள் 7, 8, 9, 10 ஆகியவை விளக்கி எழுதப்படுதல் வேண்டும். பாருங்கள் மாணவர்களே. ஆற்றின் அளவரின் தீக வதுபொருள் போற்றி வழங்கு நெறி. கொண்டு கூட்டுதல், ஆற்றின் அளவு அறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆற்றின் அளவு அறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. பதவுரை, ஆற்றின் கொடுக்கும் வழியினாலே அளவு தமக்குள்ள பொருளின் அளவை அறிந்து தெரிந்து ஈக அப்பொருள் அளவிற்கு ஏற்ப கொடுக்க கடவன் அது அவ்வாறு கொடுத்தலானது பொருளை போற்றி வழங்கும் நெறி, காப்பாற்றி கொண்டு நடக்கும் வழியாம். தெளிவுரை, ஈயும் நெறியானே
தமக்கு உள்ள பொருளின் எல்லையை அறிந்து அதற்கு ஏற்ப ஈக. அங்கனம் ஈதல் பொருளை பேணி கொண்டொழுகும் நெறியாம். அடுத்த விடயம் பாருங்கள் மாணவர்களே, குறள் எட்டிற்கான விளக்கம். ஆகா அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார் அகலா கடை. கொண்டு கூட்டுதல் அமைப்பை அவதானியுங்கள். ஆகு ஆறு அளவு இட்டிது ஆயினும் கேடு இல்லை போகு ஆறு அகலா கடை. பதவுரை: ஆகார் அளவு அரசர்க்கு பொருள் வருகின்ற பழியளவு, இட்டிதாயினும் சிறிதளவானாலும், கேடு அதனால் கெடுதல், இல்லை இல்லையாம், போகாறு அளவு போகின்ற வழியளவு, அகலாக்கடை அதனில் விரியாதாயின். தெளிவுரையை அவதானியுங்கள். அரசர்க்கு பொருள் வருகின்ற நெறியளவு சிறிதாயினும், அதனால் கேடு இல்லையாம், போகின்ற நெறியளவு அதனின் பெருகாதாயின். பாருங்கள் மாணவர்களே, அடுத்த விடயம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல வில்லாகி தோன்றாக்கெடும். கொண்டு கூட்டுதலை அவதானியுங்கள். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். பதவுரை: அளவு தனக்குள்ள பொருளின் அளவை அறிந்து தெரிந்து அவ்வளவிற்கு பொருந்த வாழாதான், அவ்வளவிற்கு பொருத்தமுடையதாக வாழாதவன். வாழ்க்கை உள போல உள்ளன போல தோன்றி இல்லாகி, தோன்றி மெய்மையால் இல்லையாகி, பின்பு அத்தோற்றமும் இல்லாமல் கெடும் கெட்டுவிடும். தெளிவுரையை அவதானியுங்கள். தனக்குள்ள பொருளின் எல்லையை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ மாட்டாதான் வாழ்க்கை, உள்ளன போல தோன்றி மெய்மையின் இல்லையாய் பின்பு அத்தோற்றமும் இன்றி கெட்டுவிடும். அடுத்தது மாணவர்களே, குறள் பத்து. உளவரை தூக்காத ஒப்புற வாண்மை, உளவரை தூக்காத ஒப்புற வாண்மை, வளவரை வல்லை கெடும். பாருங்கள் கொண்டு கூட்டுதல். உளவரை தூக்காத ஒப்புறவு ஆண்மை, வளவரை வல்லை கெடும். பதவுரையை அவதானியுங்கள். உளவரை தனக்கு உள்ள அளவை தூக்காத ஆராயாமைக்கு காரணமாகிய ஒப்புரவாண்மை உபகாரம் உடைமையால் வளவரை ஒருவனது செல்வத்தின் அளவு வல்லை கெடும், விரைவாக கெட்டுவிடும். தெளிவுரையை அவதானியுங்கள் மாணவர்களே. தனக்குள்ள அளவு தூக்காமைக்கு ஏதுவாய ஒப்புரவாண்மையால் ஒருவன் செல்வத்தின் எல்லை விரையக்கெடும். பாருங்கள் மாணவர்களே, இதுவரை கற்ற விடயங்களிலிருந்து மேலும் நன்கு விளக்கி எழுதுவதற்கு நீங்கள் பயிற்சியினை, சுய பயிற்சியினை பெற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியமானதாக இருக்கும். எவ்வாறாயினும் திருக்குறளை முதலில் நன்கு சிறப்பாக விளங்கி கொண்ட போதுதான் அந்த பயிற்சியும் திருவினையாக அமையும் என்பதனையும் நான் உங்களுக்கு ஞாபகத்திற்கு தந்து கொள்கின்றேன். அடுத்தது இப்பகுதியில் எவ்வாறான விடயங்கள் எதிர்பார்க்கப்படலாம் பாருங்கள் மாணவர்களே. இக்குறட்பாக்களில் வள்ளுவர் பயன்படுத்திய உத்தியாக இதனை குறிப்பிடலாம். ஐந்தாம் ஆறாம் குறட்பாக்களில் இதனை அவதானிக்க முடியும். உத்திகள் கவனியுங்கள். பிரிதுர மொழிதல் அல்லது ஒட்டணி இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. பிரிதுர மொழிதல் அல்லது ஒட்டணி இங்கு இடம்பெற்று வந்திருக்கின்றது. பாருங்கள், தான் கூற வந்த விடயத்தை மறைத்து வேறொரு விடயத்தை கூறுவதினூடாக தனது கருத்தை வெளிப்படுத்துவது இதுவாகும். அதாவது பாருங்கள் குறளை: பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின், பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். வெளிப்படையாக கூறப்பட்ட கருத்து. பாருங்கள்,
இங்கு பாரம் குறைந்த மயிலிறகே ஆனாலும் அளவுக்கு மேலே ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்துவிடும். இது வெளிப்படையாக கூறப்பட்ட கருத்து. குறிப்பாக கூறப்பட்டதனை அவதானியுங்கள். அயலில் இருக்கும் மன்னர்கள் சிறிய படைகளை கொண்டவர்களாக வலிமை குறைந்தவர்களாக இருந்தாலும் அத்தகைய பலருடன் பகைக்கும் போது மன்னன் அழிந்து போக நேரிடும் என்பது குறிப்பாக கூறப்பட்டது. இது மிகச்சிறந்த கருத்தாக அமைந்திருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்தது மாணவர்களே, நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதினம் தூக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். இதில் வெளிப்படையாக கூறப்பட்டது, உச்சிக்கொப்பில் ஏறியவர் அதற்கு மேலே ஏற முயன்றால் மரணத்தையே ஏற்படுத்தும். இதன் குறிப்பு பொருள், தனது படை வலிமையின் எல்லைக்கு அப்பால் மன்னர் போரிட முயலும் போது தோல்வியே ஏற்படும். நல்லது மாணவர்களே, தொடர்ச்சியாக இந்த குறட்பாக்களை மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டு இதனை விளக்கி எழுதக்கூடிய திறனை நீங்கள் பெற்றுக்கொண்டு முழு புள்ளியினையும் பெறுவதற்காக நான் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. அன்பின் பணிவு.